டிரிக்னாமெட்ரி வந்தா இப்படி இன்டகிரேட் பண்றது. மோஸ்ட்லி டிரிக்னாமெட்ரி வந்தாவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை ஸ்பிட் பண்ண பார்க்கணும். இப்ப அதுல ஒரு டைப் இருக்கு, இது மாதிரி வந்தா கான்ஜுகேட் பண்ண போறோம். 1 minus sin x by 1 minus sin x into dx. Numerator அப்படியே இருக்கு, 1 minus sin x. டினாமினேட்டர்ல a plus b, a minus b. 1 minus sin square. இப்ப 1 minus sin square ஃபார்முலா cos square x. இப்ப இதை ஸ்பிட் பண்ணோம். இந்த காஸ் ஸ்கொயர் ஒன்னுக்கு இருக்கு, சைனுக்கு இருக்கு. இப்ப டிரிகனோமெட்ரி ஃபார்முலா 1 பை காஸுக்கு சீகன் ஸ்கொயர். இப்ப காஸ் ரெண்டு இருக்கு, சைன் பை காஸ் டேனா மாறிடும், 1 பை காஸ் சீகன் மாறிடும். இப்ப இன்டகிரேட் பண்ணுவோம். இப்ப சீகன் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா டேன் எக்ஸ், சீன டேன் எக்ஸ் பண்ணா C minus D by 2 cos C minus D by 2 sin C minus sin D 2 cos C plus D by 2 sin c minus d by 2 cos c plus cos d 2 cos c plus d by 2 cos c minus d by 2 cos c minus cos c 2 sin c plus d by 2 sin c minus d by 2 இந்த மெத்தட்ல இந்த மாதிரி ஃபார்முலா கொடுப்பாங்க. சைன் காஸ் மல்டிப்ளைல வந்தா இல்ல ஏதாச்சும் ஒரு டேப்பா இருக்கும், நான் மைனஸ் பண்ணி கொடுப்பேன். சைன் பெருசா இருக்கு, காஸ் சின்னதா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் காஸ் பெருசா இருக்கு, சைன் சின்னதா இருந்துச்சுன்னா செகண்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே சைனா இருந்துச்சுன்னா ஃபோர்த் ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே காஸ் ஆகுதுன்னா தேர்ட் ஃபார்ம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரீட் பண்ணுவோம். ஃபார்ம் அப்படி எல்லாத்தையும் டூ இருக்கும், ஃபர்ஸ்ட்ல டூ கொடுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ல ஒரு 1/2 கொடுத்து இந்த ஃபார்மேட் எடுத்து போறோம். சைன் சி சீனா பிளஸ் டீனா மைனஸ் பிளஸ் பண்ணா 7 மைனஸ் பண்ணா 3. இப்ப இன்டகிரேட் சைன் என்ன பண்ணா மைனஸ் காஸ், 7x பண்ணா 7, காஸ் பண்ணா சைன், 3x பண்ணா 3. நம்ம பெர்னாலிஸ் மெத்தட் பார்த்தோம்ல, பெர்னாலிஸ் மெத்தட்ல மல்டிபிள் வந்தா ஹைலைட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டுருவோம். அல்ஜிப்ரா, எக்ஸ்போனென்ஷியல் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி எது வந்தாலும் நம்ம பெர்னாலிஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் ட்ரிக்னாமெட்ரி வந்தால் மட்டும் பெர்னாலிஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸ்போனென்ஷியல் காஸ் வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்போனென்ஷியல் வித் சைன் வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் ஆஃப் 3x காஸ் 5x இருக்கு. அப்போ ஏ இடத்துல என்ன இருக்குங்க 3, பி இடத்துல 5. அப்போ எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஈக்குவல் ஆஃப் 3x பை ஏ இடத்துல 3 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
ஓகே, ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ, இப்போ டூ எழுதாது ஒன் ஐ பண்ணா எக்ஸ், காஸ் பண்ணா சைன் டூ எக்ஸ், இன்னர் ஃபங்க்ஷன் டூ எக்ஸ் பண்ணா டூ, அது டினாமினேட்டர். அதே மாதிரி இப்போ சப்போஸ் சைன் கியூப் தராங்க, சைன் கியூப் எக்ஸ் தரானா இந்த ஃபார்ம்ல சைன் த்ரீ ஏ ஃபார்ம்ல த்ரீ சைன் ஏ மைனஸ் ஃபோர் சைன் கியூப் ஏ, இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி அப்ப ஃபோர் சைன் கியூப் இங்க வந்துடும், த்ரீ சைன் ஏ மைனஸ் சைன் த்ரீ நம்ம சைன் கியூப் மட்டும் தான் தேவைப்படும். சோ ஃபோர் கியூப் ஒன் பை ஃபோர் த்ரீ சைன் ஏ மைனஸ் சைன் த்ரீ
இப்போ sin 2 என்ன பண்ணா 1 by 4 இங்க என்ன வந்துரும் 3 sin x minus sin 3x இப்போ இன்டகிரேட் பண்ணா sin பண்ணா minus cos அதே மாதிரி இந்த sin பண்ணா minus cos plus sin இன்னர் ஃபங்ஷன் 3x பண்ணா டினாமினேட்டர் இருக்கு இதே மாதிரி காஸ் தான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப ஸ்கொயர் கியூப் வந்து நம்ம தெரியும்